ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முதல் நாள் கூடுகைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். 13 வருடங்களுக்கு பிறகு கோயில்பட்டி பட்டணத்தில் இந்த நாளிலே வந்து உங்களோடு கூட முகமுகமாக தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவனுடைய ஊழியக்காரர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை அறிந்தவர்களும் ஓடி ஓடி உழைத்து இந்த 3 நாட்கள் உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் பாராட்டின மேலான கிருபை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேசத்தினுடைய சில செய்திகள், தேசத்தில் நடக்கிற சில காரியங்கள் அநேகரை கொஞ்சம் கலக்கடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆங்காங்கே சென்று ஜனங்களுக்குள்ளே ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தபடியினாலே கடந்த வாரத்தில் சென்னையிலேயும் இந்த வாரத்தில் கோயில்பட்டியிலேயும் அடுத்த வாரத்தில் தஞ்சாவூரிலேயும் அதற்கு பிறகு நெய்வேலியிலேயும் தொடர்ச்சியாக கூட்டங்களை பேச கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இருக்கிற நிலைமையையும் உங்கள் முக பாவனையும் கொஞ்சம் பார்த்தா ஏதோ அடிக்க போகிறதுக்கு கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. நம்ம மத்தியில் சாட்சி சொன்ன சுசில், நல்லா கவனிங்க. அவர் மெட்ராஸ் மீட்டிங்கை பார்த்துட்டு வந்துட்டார். மெட்ராஸில் ஒரு துடிப்புள்ள வாலிபர்கள், ஊழியர்கள், பெண்கள், ஆண்கள் பெரிய திரள் கூட்டமாக கூடி தேவனுக்காக எழுந்து நிற்போம், எதையும் செய்கிறதற்கு நாங்கள் ஆயத்தம் என்று சொல்கிறதை அவர் பார்த்துட்டு வந்துட்டார். நம்ம கையில் இருக்கிற சுவிசேஷம் ஒரு மனுஷனை எப்படி மாற்றும் என்பதற்கு ஒரு சின்ன அடையாளம் இருக்கணுங்கிறதுக்கு தான் திட நான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் ஜெயிலில் இருந்தார். அவருடைய பேரை சொன்னாலே 127 பஞ்சாயத்து யூனியன்கள் ஆடும். அவருடைய கீழே இருந்த கமாண்டர் 100 அடியை தாண்டி பக்கத்தில் வந்து பேசக்கூடாது. எந்த பெரிய பணக்காரனையும் கட்டி இழுத்துக்கொண்டு பகல் 11 மணிக்கும் தான் உட்கார்ந்திருக்கிற அரச மரத்திற்கு கீழே அடித்து அவனை கக்க வைத்து அவனை ஏழைகளுடைய கால்களில் விழுந்து அவர்கள் துப்புவதை நக்க வைக்க அப்படிப்பட்ட ஒரு முரடனான ஒரு மனுஷன். ஐயா நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் நம்புகிற சுவிசேஷம், நீங்களும் நானும் பின்பற்றுகிற இயேசு ஒரு மனிதனை இரத்த காட்டேரியை எப்படி மாற்ற முடியும் என்பதற்கு ஒரு சாட்சியை தான் இங்கே வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒரு நிமிடம் நாங்கள் யோசித்து பாருங்கள். அவர் ஜெயிலுக்குள்ளே போன உடனேயே அவருடைய குடும்பத்தை பொருட்படுத்த போது அவள் மிகவும் நேசித்த மகள் நன்றாக படித்து கொண்டிருந்தவள் திடீர்னு ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்டில் இறந்து போனாள். அப்பொழுது நான் அவருடைய மனைவியை மறுபடியும் கூட்டிக் கொண்டு ஜெயிலுக்கு போன போது அவர் மனைவியினுடைய அழுகை பார்த்து சொன்ன வார்த்தை எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இப்பொழுதுதான் ஆண்டவருக்குள் வந்திருக்கிறார், அதற்குள் இவருடைய விசுவாசத்தை தாக்கும்படியாக அவர் மிகவும் நேசிக்கிற ஒரு மகள் இப்பொழுது இப்படி மறித்து விட்டாலே, அவள் எதிர்காலத்தை குறித்து யோசித்து கொண்டிருந்த மகனுடைய மனதில் என்ன இருக்கும் என்று நான் யோசித்த போது அவர் மனைவியை பார்த்து என்ன சொன்னார், இந்த அழுது கொண்டிருந்த மனைவி பார்த்து, எதுக்கு அழுகிறேன், முன்னால் தான் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், முன்னால் தான் நமக்கு என்ன செய்யணும் தெரியாது, இப்போ அங்கே போகும்போது அவளை நம்ம முகமுகமாக பார்ப்போங்கிற பெரிய நம்பிக்கையின் செய்தியை உடையவர்களாக மாறிவிட்டு இருக்கிறோமே. அதனால் ஒன்று செய், நான் ஜெயிலுக்குள்ளே ஊழியம் செய்கிறேன், நீ ஜெயிலுக்கு வெளியே ஊழியம் செய்ய உன்னால் முடிந்தது. ஐயா இன்றைக்கு அநேக ஆண்டுகளாக விசுவாசிகளானவர்களும் குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்து போனால் என்ன வரத்து வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இப்படி சாட்சி சொல்ல முடியுமா? கடந்த வாரத்திலே அவர் சென்னைக்கு வந்தார். சென்னையில் இருக்கிற எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்லேயே அவர் தங்கியிருந்தார். அப்பொழுது அவர் என்ன செய்தார், ஒரு டாய்லெட்டுக்குள் போனவரை ஆளை காணும் கொஞ்சம் நேரம், அதை பார்க்குறவர்கள் இவருக்கு என்னாச்சோ என்னாச்சோ கொஞ்சம் தட்டி கூப்பிடுங்கன்னா அதுக்கு தட்டி திறக்க வேண்டியதாக போச்சு. அவர் உள்ளே தன்னுடைய கைகளினால் அந்த டாய்லெட்டை நன்றாக கழுவி கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கலாம், ஒரு காலத்தில் துப்பாக்கி ஏந்திய ஜனம் 127 பஞ்சாயத்து யூனியன்களை கைகளில் வைத்து எந்த போலீஸ் படையும் இராணுவமும் உள்ளே நுழையாதபடி காத்து கொண்டிருந்த ஒரு பெரிய முரட்டு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டியே போல் அவர்கிட்ட கேட்டாங்க, எதுக்கையா இது செய்றீங்கன்னா, எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நீ ஆண்டவரை பின்பற்றினா நீ இருக்கிற இடமும் சுத்தமாக இருக்கணும்னுட்டு.
க்ளீன் இந்தியா பேசுறது நரேந்திர மோடி ஒரு நாள் தான் தொடப்பம் எடுப்பார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதன் க்ளீன் இந்தியாவை பேச வேண்டிய அவசியம் இல்லை, செய்து காண்பிப்பான் இருக்கிற இடத்துல. இதைத்தான் என் அஸ்விசேஷன் சொல்ல நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு அலலியோ சொல்லலாமா? இதுவும் பத்தலையே. நல்லா கவனிங்க, க்ளீன் இந்தியா வர வேண்டியது முன்ன முதல்ல உள்ளத்துக்குள்ளையா. அலலூயா. க்ளீன் இந்தியா உள்ள சரியாயிட்டுனா வெளியே சரியாயிருயா. அருமையான பிரதமரே, உமக்கு நாங்கள் ஒரு காரியத்தை சொல்கிறோம். நீர் நல்ல முயற்சி எடுக்கிறீர் இந்தியா சுத்தமாகிறதுக்கு. முதல்ல ஆக வேண்டிய சுத்தம் உமக்குள்ளேயும் மனிதனுடைய ஒவ்வொருவனுடைய உள்ளத்திற்குள்ளேயும் நடந்துவிட்டால் வெளியே எல்லாம் சுத்தமாவது எளிதான காரியமாக வேண்டும். அதை செய்வதற்குத்தான் எங்கள் இயேசு வந்தா. அலலூயா, அலலூயா. நல்லா கவனிங்க, நான் வட இந்தியாவிலேருந்து வர்ற ஆள். நீங்கள் தென்னிந்தியாவில் இந்த டெல்லியிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கவங்க நீங்கள் இப்படி பயப்படுறத பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு. நான் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆள். நாங்கள் தைரியமாக ஆண்டோடைய நாமத்தை அங்கே சொல்வதற்கு நாங்கள் அஞ்சவில்லை. ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். ஏனென்றால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தினுடைய மகிமையை நாங்கள் உணர்ந்திருக்கிறவர்கள், நாங்கள் காண்கிறவர்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இதை தேவன் மாத்திரமே செய்ய முடியும். என் வேத வார்த்தையை மட்டுமே செய்ய முடியும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி, தலைக்கு மேலே கையை தொட்டி, ஆண்டவரே இந்த சத்திய வேதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக மாத்திரம். நல்லா கவனிங்க, அது மாத்திரமல்ல, இது ஒரு மிஷினரி பெருவிழா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களிலே இந்த தேசத்தை தேடி வந்த மிஷினரிகளை நாம் அறிந்தவர்கள் அல்ல, புரிந்து கொண்டவர்கள் அல்ல. நான் சென்னை கூட்டத்தில் கேட்ட ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு வீட்டுக்கு திரும்புங்கள், கர் வாபசி என்றெல்லாம் ஆங்காங்கே நோட்டீஸ் எழுதி போட்டு அநேக காரியங்களை பரப்புகிற பெரிய தீரர்கள் போல காட்சி அளிக்கிறவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, இந்த தென் பகுதிக்கு வந்த ராக்லண்டை உங்களுக்கு தெரியுமா? தொப்பியிலே கூளை வாங்கி குடித்து கொண்டு ஜனங்கள் எப்படியாயிலும் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று அலைந்த ராக்லண்டை உங்களுக்கு தெரியுமா? 138 நாட்கள் கப்பல் பிரயாணம் என்று சொல்லி அந்த நாட்களிலே வசதியற்ற கப்பலிலே தன்னுடைய இங்கிலாந்து நாட்டை விட்டு இந்த தமிழ் பூமிக்கு சென்னைக்கு வந்து இறங்கி 3 வருடங்கள் தமிழ் படித்து தமிழுக்கு திராவிட மொழி இலக்கணத்தை எழுதி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இடையன்குடியிலே சரியான ஊழியர் இல்லை என்று சொல்லி அறிந்தபோது, அன்றைக்கு வாகன வசதிகள் இல்லை, ரயில் இல்லை, வேறு காரியங்கள் இல்லை. ஆகையினாலே சென்னையிலிருந்து இடையன்குடி என்று இன்றைக்கு வரைக்கும் பேர் தெரியாத ஒரு சின்ன ஊருக்கு கால்நடையாக வந்து கிறிஸ்துவை அறிவித்து அங்கேயே மறித்து அங்கேயே அடக்கம் பண்ணிட்ட அந்த மிஷினரி இங்கே வந்தது உனக்கு தெரியுமா? உன் சாமியார்கள், உன்னுடைய பாபாக்கள், உன்னுடைய பெரிய பெரிய யோகா தலைவர்கள் யாராயிலும் வெளிநாட்டுக்கு போய் அங்குள்ள மக்களுடைய நலனுக்காக உயிரை கொடுத்ததே ஒரு பேரை சொல்ல முடியுமா? பக்கத்தில் உங்க கையப்படி சொல்லுங்க, அன்னைக்கு மிஷினரிங்க வந்ததுனால தான் இன்னைக்கு ஒழுங்கா உட்காந்துருக்கீங்க, இல்லைன்னா கோமணம் கட்டிட்டு உட்காந்துருப்பீங்க. யாருனாலும் சரிதான் ஐயா. அதனால கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி உட்காருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கேடுகள் நடக்கலாம், ஒருவேளை எரிக்கப்படலாம், நொறுக்கப்படலாம், நறுக்கப்படலாம், வெட்டி தூக்கப்படலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஒன்று எனக்கு தெரியும், எங்கள் தேவனுடைய தீபம் இரத்த சாட்சிகளின் மேலேயே சபைகள் கட்டப்படுவது என்பதை நாங்கள் அறிந்தவர்கள், அனுபவித்தவர்கள், பல இடங்களிலே கடந்து சென்று பார்த்தவர்கள். ஆகையினால இந்த பயமுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்ச போலன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லையோ சொன்ன போதும். சொல்லுங்க, கோயில்பட்டிலையும் கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னு தெரியுது கொஞ்சம், ஆனாலும் இங்கே 4 சுவருக்குள்ள சொல்றீங்க, வெளியும் சொல்லணும். அதை அடிப்படையாக கொண்டு வரப்போகிற நாட்களில் ஏற்படுகிற சில காரியங்களை நீங்களும் நானும் புரிந்து கொண்டவர்களாக தைரியமாக இருப்பதற்காக
நான் இந்த வருடத்திற்கு ஒரு பாடல் எழுதினேன். நான் ஒரு வருடத்துக்கு ரீகன மாதிரிலாம் நிறைய பாடல்லாம் எழுத தெரியாது எனக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல், என்னுடைய என்னை அதிகமாக பாதிக்கிற பாடலை வார்த்தையாக போட்டு நான் பாடல் எழுதின வைக்க வழக்கம். போன வருடத்தில் 2000 ஆண்டுகள் ஆகியும் இந்தியா இயேசுவை அறியவில்லையே என்று பாடினேன். அதற்கு முந்தின வருஷம் என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் அவருக்கு பின் செல்வேன் என்று பாடுவதற்கு தேவன் உதவி செய்தார். அது அநேகருடைய வாயிலை துணித்தது. இந்த வருடத்தில் உங்கள் பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற முதலாவது பாடல் அந்த அட்டையிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. முதல் நம்பர் நம்பர் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் உங்கள் அட்டையில் எழுதப்பட்டிருக்கிறது. கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்துடினும் தரித்து நிற்போமே அரண் தனிலே, தற்பரன் இயேசுவை சார்ந்து நிற்போமே. இந்த வார்த்தைகளை நான் எழுதினது ஏதோ எழுத வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் அறிந்தவர், என்னை அழைத்தவர், என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியம் மாத்திரமல்ல, நெகேமியா போல என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ என்கிற அந்த ஒரு துடிப்பின் நிமித்தமாக இந்த வார்த்தைகளை எழுத கர்த்தர் உதவி செய்தார். இதை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அதில் எழுதப்பட்ட வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்தீர்கள் என்றால் அது புரியும்படியாகத்தான் எழுதியிருக்கிறேன். நெருக்கப்படும் நொறுக்கப்படும் நாள் வரலாமே, நெருங்கியோரும் கைவிடும் காலம் அல்லவோ. என் இயேசு சொன்னார், கடைசி நாட்களிலே அக்கிரமத்தின் மிகுதியினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகலாம், கூட இருக்கிறவர்கள் நமக்கு சத்ருவாகலாம், ஆனால் அது நம்மை நசுக்கி போடாதே, நொறுக்கி போடாதே. நம்மில் அன்பு கூர்ந்த அன்பர் இயேசு அருகில் நிற்பாரே. ஐயா, தீ 7 மடங்கு ஆனாதான் ஐயா உன் கூட இருக்கிற ஆண்டவரை உலகம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்த கவியில எரிக்கப்படும் எரியப்படும் நாள் வரலாமே, எதிர்த்து நிற்க திராணியின்றி ஏக்கம் கொள்ளலாமே. ஈராக்கில் நடந்த ஒரு சின்ன காட்சியை 3 நாட்கள் பெண்கள் கூட்டத்தை நடத்திவிட்டு சனிக்கிழமை முடித்த பின்பு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எல்லா பெண்களும் போய்விட்டார்கள். கொஞ்சம் பெண்கள் மாத்திரம் தங்கியிருந்தார்கள். புதிதாக ஆண்டவருக்கு வந்தவர்கள், பீகாரிலேயே ஆண்டவருக்கு தங்களை புதிதாக அடையாளம் கொண்டு வைராக்கியமாக இருந்த பெண்கள் வந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்கள், அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஆராதனையில் இருந்து விட்டு போகிறோம், தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம், ஆகையினாலே அங்கேயும் ஆராதனை இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லி தங்கிவிட்டு போனார்கள். நாங்கள் இருக்கிற இடத்துல அந்த ஆராதனையில் ஈராக்கில் கிறிஸ்தவர்கள் சுட்டு கொல்லப்படுவதையும் அடிக்கப்படுகிறத ஒரு சின்ன கிளிப்பிங்கை நான் போட்டு காண்பித்து ஈராக்கில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்க தூண்டும்படியாக என்னோட நான் இருக்கிற இடத்துல கூடி வருகிற சபையில் கூடி வருகிற பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் காண்பிக்கும்படியாக அந்த கிளிப்பிங்கை போடுவதற்கு நான் போட்டுவிட்டு அப்பொழுதுதான் நான் இந்த பெண்களை பார்த்தேன். நான் என்னுடைய மனைவி இடத்துல ஓடோடி சொன்னேன், ஐயோ இவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சேன்னா இப்போ பயமுறுத்திருக்க மாட்டேன், இப்போ தான் ஆண்டவர்கள் வந்திருக்காங்க, இப்போ தான் வசனத்தை கற்றுக்கொண்டிருக்காங்க, இப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஜபத்துக்கு தங்களை ஊற்றி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்தா ஒருவேளை அவங்களுக்கு பயம் வந்துருமே அப்படின்னு சொன்னோடனே என் மனைவி அவங்க அங்கே போட்டுட்டு பார்த்துட்டு வந்தோடனே வந்துடுச்சு அங்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அக்கா அக்கா இந்த மாதிரி அடிக்கடி காட்ட சொல்லுங்க, அப்போ தான் நாங்களும் அந்த மாதிரி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற முடியும். அது யா, இது வட இந்தியாவினுடைய விசுவாசிகள். என்னை கேட்கிறவர்களே, எரிக்கப்படும் எரியப்படும் நாள் வந்தாலும் அது நம்மை பொசிக்கு போடாது, நமக்குள்ள இருக்கிற தெய்வீக அக்கனியை பொசிக்கு போடாது. கர்த்தரின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ நம்மை பிரிப்பவன் யார்? நம்மை போஷிப்பவர் ஒருபோதும் உறங்குவதில்லையே. அந்த பாடலுடைய கடைசி கவிய லைனை மட்டும் நான் வாசிக்கித்து உங்களை ஒரு நிமிஷம் உங்கள் சிந்தனையை தொட விரும்புகிறேன். தம்மை தந்தவர்காய் தரணியிலே விதையாவோமே. தேவன் நிலமாக உன்னை பார்க்கவில்லை. ஒரு காலத்தில் நிலமாக இருந்தாய், என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் நிலமாகத்தான் இருந்தார். ஒருவேளை நீ முற்புதரான நிலமாய் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கற்பாறையான நிலமாய் இல்லாமல் இருக்கலாம், நல்ல உழுது பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கலாம், ஆனாலும் what I will get, எது கிடைக்கும்? மத்தேயு 13வது அதிகாரத்தில் அதை அடுத்த உவமையில் ஆண்டவர் சொல்றார், விதைக்கிறவனாக நம்மை மாற்றுகிறார். நிலமாக வாழ்ந்தது போய் விதைக்கிறவனாக மாற்றுகிறார் ஒவ்வொரு விசுவாசியையும். அதை தொடர்ந்து ஆண்டவர் பேசும்போது, நல்ல விதை மனுஷகுமாரனுடைய கையில் இருக்கிறது, உலகம் நிலம் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீங்களும் நானும் ஏதோ பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக அல்ல, நானே விதையாக வேண்டும் என்கிற அந்த கோணத்தில் நான் அந்த வரிகள் எழுதினேன்.
தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. நான் பாடுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். எளிதான ராகம், அதற்கு பிறகு எல்லாருமா சேர்ந்து பார்க்கலாம். கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். தரித்து நிற்போமே அரங்கனிலே, தரித்து நிற்போமே அரங்கனிலே, தற்பரங்கே சுவை சார்ந்து நிற்போமே, தற்பரங்கே சுவை சார்ந்து நிற்போமே. கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். தரித்து நிற்போமே அரங்கனிலே, தரித்து நிற்போமே அரங்கனிலே, தற்பரங்கே சுவை சார்ந்து நிற்போமே, தற்பரங்கே சுவை சார்ந்து நிற்போமே. கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். நெருக்கப்படும் நொறுக்கப்படும் நாள் வரலாமே, நெருங்கியோரும் கைவிடும் காலமல்லவோ, நெருங்கியோரும் கைவிடும் காலமல்லவோ. நம்மை நசுக்கி போடாதே, நொறுக்கி போடாதே, நம்மை நசுக்கி போடாதே, நொறுக்கி போடாதே. நம்மில் அன்பு கூர்ந்த அன்பர் இயேசு அருகில் நிற்பாரே, நம்மில் அன்பு கூர்ந்த அன்பர் இயேசு அருகில் நிற்பாரே. கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். எரியப்படும் எரியப்படும் நாள் வரலாமே, எதிர்த்து நிற்க திராணி என்று கேட்க கொள்ளலாமே. எரிக்கப்படும் எரியப்படும் நாள் வரலாமே, எதிர்த்து நிற்க திராணி என்று கேட்க கொள்ளலாமே. நம்மை தொசிக்கு ஒருபோதும் போடக்கூடாதே, நம்மை பொசிக்கு ஒருபோதும் போடக்கூடாதே. நம்மை போஷிப்பவர் ஒருபோதும் உறங்கவில்லையே, நம்மை போஷிப்பவர் ஒருபோதும் உறங்கவில்லையே. கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். பாடலாமா எல்லாருமாக? கொஞ்சம் கைத்தட்டி பாடலாமா? நான் எப்பவுமே எல்லா கூட்டத்திலையும் சொல்றது இங்க சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா 13 வருஷம் ஆச்சு வந்து. ஆண்டவருக்கு கை தட்டுறதுன்னா முகத்துக்கு முன்னால தட்டணும், இல்லைன்னா தலைக்கு மேல தட்டணும். கீழே போற கேஸு அவங்க உங்க கலைஞரோ உங்க அம்மாவோ அதெல்லாம் கீழே போற கேஸு. ஒரு நாள் கீழே போவோம், ஒரு நாள் உள்ள போவோம். அல்லேலூயா. அதுக்கு கைத்தட்டுனா கீழே கைத்தட்டுங்க. ஆண்டவர் கைத்தட்டுனா முகத்துக்கு நேர அல்லது தலைக்கு மேல. அல்லேலூயா. 1, 2, 3, start. கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். தரித்து நிற்போமே அரங்கனிலே, தரித்து நிற்போமே அரங்கனிலே, தற்பரங்கே சுவை சார்ந்து நிற்போமே, தற்பரங்கே சுவை சார்ந்து நிற்போமே. கலங்காதே கலங்காதே, எரிக்கப்படும் எரியப்படும் நாள் வரலாமே, எதிர்த்து நிற்க திராணி என்று ஏக்க கொள்ளலாமே, எதிர்த்து நிற்க திராணி என்று ஏக்க கொள்ளலாமே. நம்மை பொசிக்கு ஒருபோதும் போடக்கூடாதே, நம்மை பொசிக்கு ஒருபோதும் போடக்கூடாதே. நம்மை போஷிப்பவர் ஒருபோதும் உறங்கவில்லையே, நம்மை போஷிப்பவர் ஒருபோதும் உறங்கவில்லையே. வெற்றி பெற்றோர் யாவருமே பொற்கள வீதியில் போற்றப்பட்டு சிங்காசனம் வீற்றிருப்பாரே.
போட்டப்பட்டு சிங்காசனம் வீட்டிருப்பாரே நம்மை ஆயத்தப்படுத்தும் தேவனல்லவோ நம்மை ஆயத்தப்படுத்தும் தேவனல்லவோ தம்மை தந்தவர்காய் தரணிதனில் விதையாவோமே தம்மை தந்தவர்காய் தரணிதனில் விதையாவோமே கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே காரிருள் பூமியை சூழ்ந்திடினும் கலங்காதே கலங்காதே தரித்து நிற்போமே அரங்கனிலே தரித்து நிற்போமே அரங்கனிலே தற்பரங்கேசுவை சார்ந்து நிற்போமே தற்பரங்கேசுவை சார்ந்து நிற்போமே கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே காரிருள் பூமியை சூழ்ந்திடினும் கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே காரிருள் பூமியை சூழ்ந்திடினும் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் 120 பள்ளிக்கூடங்களை நடத்துகிறோம்ல, அதில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளை விபிஎஸ் அட்டன் பண்ணா. அவளுக்கு ஒன்றும் அதிகம் வயசாகலை, 7 தான். அங்கே விபிஎஸ்ஸில் முடிக்கும் போது ஒரு புதிய ஏற்பாடு அவளுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. அதை அவள் பத்திரமாக எடுத்துகிட்டு போய் ரொம்ப கவனமாக வாசிக்கிறத பார்த்து, வைராக்கியமான இந்து குடும்பமாக இருந்தபடினால அவங்க அம்மா பார்த்து அதை கிழித்து அதை பிடுங்கி அதை அடுப்பில் போட்டாங்க. உடனே எடுத்து எரிகிற அந்த புதிய ஏற்பாட்டை தன்னுடைய மார்பில் சாய்த்து கொண்டு வந்ததுனால மார்பகம் எரிஞ்சு போச்சு, பாதி எரிஞ்சிச்சு. நல்லா கவனிங்க, புஸ்தகமும் எரிஞ்சிருந்தது, இப்படி மார்பும் எரிஞ்சிச்சு. உங்க அம்மா இன்னும் கோபம் தாழாம, உன்னை பாருடி, ஒரு குட்டிக்காரனுக்கு துன்மார்களுக்கு உன்னை அடிச்சு அடிச்சு கொள்றவனுக்கு திருமணம் செய்து வைப்பேன். அவ சொன்னா, என் கையில் இருக்கிற இந்த புஸ்தகம் பாதி எரிஞ்சிருந்தாலும் இது அவனையும் மாற்றி அவன் குடும்பத்தையும் மாற்றிடும்னுட்டு. அவங்க அப்பா உள்ள வந்தாரு, பார்த்தாரு, இது என்னடா அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம். அவர் வாசித்து இன்னைக்கு முழு குடும்பமும் கிறிஸ்துக்குள்ள வந்தது மாத்திரம் இல்ல, அல்லேலூயா, இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியாக மாறிவிட்டாள். நல்லா கவனிங்க, உங்க கையில இருக்கிற வேத புஸ்தகம் சாதாரண புஸ்தகம் இல்லையா? நீங்க வைத்திருக்கிற சுவிசேஷம் சாதாரண சுவிசேஷம் அல்லையா? நீ ஏனோ தானே என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் உன்னையும் என்னையும் தன்னை போல மாற்றுகிறார் என்றால், கோதுமை மணியை போல அவர் விழுந்தது உண்மை என்றா, உன்னையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நின்று, ரெண்டாவது கவியை மாத்திரம் பாடப்போகிறோம், எல்லாரும் எழுந்து நின்று, எரிக்கப்படும் எரியப்படும் நாள் வரலாமே, எதிர்த்து நிற்க திராணியின்றி ஏக்கம் கொள்ளலாமே, நம்மை பொசிக்கு ஒருபோதும் போடக்கூடாதே, நம்மை போஷிப்பவர் எப்பொழுதும் உறங்கவே இல்லை, ஒரு விதமும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நல்லா கரங்களை தட்டி பாட வேண்டும் என்று விசுவாசிக்கிற நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த கோயில்பட்டி பகுதிகள் கேட்கணும். இவங்க ஒரு நல்ல ஆண்டவரை, ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், அவருடைய ஜீவனை உடையவர்கள். அந்த ஜீவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால இவங்களை அடிச்சோ எரிச்சோ ஒன்றும் செய்ய முடியாது. இவங்களுக்குள்ளே இருக்கிறவர் வல்லமை உள்ளவர் என்று அவர்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு உற்சாகமாக உங்களை பார்த்தா இன்னுமே டல்லாக தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஐயோ, இவர் பார்த்துக்கு வந்துட்டு 3 கத்திட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் எங்களெல்லாம் போட்டு உதைப்பான். யாராவது உதைக்க வந்தாங்கன்னா என் அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறேன், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன், அங்கே அனுப்பி வைங்க, நாங்கள் பார்த்துக்கிட்றோம். அல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க கண்ணை பார்த்து, கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே என்று சொல்லி பாட போகிறீங்க. 1, 2, 3, ஸ்டார்ட். கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே காரிருள் பூமியை சூழ்ந்திடினும் கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே காரிருள் பூமியை சூழ்ந்திடினும் எரியப்படும் எரியப்படும் நாள் வரலாமே எதிர்த்து நிற்க திராணி என்று கேட்க கொள்ளலாமே எரியப்படும் எரியப்படும் நாள் வரலாமே எதிர்த்து நிற்க திராணி என்று கேட்க கொள்ளலாமே நம்மை பொசிக்கு ஒருபோதும் போடக்கூடாதே நம்மை பொசிக்கு ஒருபோதும் போடக்கூடாதே நம்மை போஷிப்ப எரிக்கப்படும் எரியப்படும் வரலாமே எதிர்த்து நிற்க திராணி என்று கேட்க கொள்ளலாமே எரிக்கப்படும் எரியப்படும் நாள் வரலாமே
எதிர்த்து நிற்க திராணை என்று கேட்கும் கொள்ளலாமே. நம்மை பொசுக்கு போடுவதும் போடக்கூடாதே, நம்மை பொசுக்கு வருவதும் போடக்கூடாதே. நம்மை போஷிப்பவர் ஒருபோதும் உறங்கவில்லையே, நம்மை போஷிப்பவர் ஒருபோதும் உறங்கவில்லையே. கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். தரித்து நிற்போமே அரண்கனிலே, தரித்து நிற்போமே அரண்கனிலே. தற்பரன் இயேசுவை சார்ந்து நிற்போமே, தற்பரன் இயேசுவை சார்ந்து நிற்போமே. கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே, காரிருள் பூமியை சூழ்ந்திடினும். நின்ற வண்ணமாகவே கண்களை மூடி ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாள்ல எங்களோடு கூட பேசுங்க ராஜா. ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே. ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே. ஆதாரம் நீதான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். இந்த மூன்று நாட்களும் உங்களோடு கூட நான் பேசும்படியாக தேவ சமூகம் காத்திருந்த போது, கோயில்பட்டியையும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று நான் தேவன் இடத்துல கெஞ்சி கேட்ட போது, புத்தியுள்ள வாழ்க்கை என்கிற ஒரு தலைப்பின் கீழே பேசும்படியாக என்னோடு கூட இடைப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு வாஞ்சைய வந்திருக்கிறவர்களே, உங்களிடத்திலே இந்த மூன்று நாட்கள் சாயங்காலத்திலையும் விசேஷமாக ஒரு புத்தியான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று வேதம் சொல்லுகிற காரியத்தை கூறி அறிவிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். இந்த வேதத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்களும் நானும் கற்று வருகிறோம். உலகத்தில் எந்த மதத்திலோ மார்க்கத்திலோ புஸ்தகத்திலோ சொல்லப்படாத ஒரு பெரிய காரியம் நம்முடைய வேதாகமத்திலே, விலையேற பெற்ற வேதாகமத்திலே ஆண்டவர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறதை அநேக நேரங்களிலே காணக்கூடாதபடி இன்றைய பிரசங்க பீடங்கள் வெறும் சரீரத்தின் தேவையையும் இந்த வாழ்க்கைக்கான காரியத்தையும் அதிகமாக முக்கியப்படுத்தி பேசிவிட்டதினாலே நம்முடைய நோக்கமும் மாறிவிட்டது என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். வேதம் போதிக்கிற உண்மையை உண்மையாக பிரசங்கிக்கிற பிரசங்க பீடங்களும் சுவிசேஷ கூட்டங்களும்
குறைந்து போய்விட்டபடினாலே ஜனங்களும் தங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைதான் பெரிதாக, தங்களுடைய காரியங்கள் தான் பெரிதாக இருக்கிறதை பார்க்கும்படியாக நீங்கள் கேட்பீர்கள். கொஞ்சம் காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் பேசுகிறேன். ஒரு மனிதனையோ ஒரு மனுஷையோ நீங்கள் பார்க்கும் போது இந்த உலகத்தின் காரியங்கள் மாத்திரம்தான் அவனுக்கு முக்கியம் என்று காண்பிக்கப்படுவது போல, அநேகர் வாழ தொடங்குவதற்கு பிரசங்க பீடங்கள் காரணம் என்று நான் சொல்வதிலே நான் அஞ்ச மாட்டேன். ஆகையினால வேத வசனத்தின் அடிப்படையில நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தயவு செய்து மற்ற காரியங்களை கவனிக்க வேண்டாம், அதை மற்றவர்கள் பார்த்து கொள்ளட்டும். நாம் தேவ வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் திருப்புவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 அதிகாரம் அதில் 2 வசனத்தை உங்களுக்கு நான் முதல் பகுதியை மாத்திரம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆத்துமா ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது, அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, நல்லதல்ல. எல்லாரும் சொல்லலாம், பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் கொஞ்சம் தொந்தர பண்ற ஆள். பக்கத்தில் உங்களை பார்த்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, அந்த சகோதரன் பின்னால ஜெகன் பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. தைரியமாவே சொல்லலாமே, உங்களை அறிவு கட்டவங்கன்னு சொல்லியே, மற்றவங்களை அறிவு கட்டங்கன்னு சொல்லியே. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒரு பெரிய உண்மையை நான் இந்த 3 உங்களுக்கு சொல்லி, தேவன் உங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி, தேவ வசனம் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும், தைரியசாலிகளாக மாற்ற வேண்டும், ஆண்டவருக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அறியும்படியாக நான் கொஞ்சம் அழுத்தமாகவே பேச விரும்புகிறேன். வேதம் மாத்திரமே என்னுடைய ஜீவனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிற ஒரு பெரிய புஸ்தகம். உலகம் எங்கிலும் பிரயாணம் பண்ணுகிற நான், பல மதஸ்தர்களை சந்திக்கிற நான், அவர்களுக்கு முன்னதாக நான் தைரியமாக சொல்ல முடியும், என் சத்திய வேதம் மாத்திரமே இந்த ஆத்மாவின் விலை மதிப்பை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே அது முழங்குகிறது என்று சொல்வேன். நீங்களும் நானும் அறிந்திருக்கிற அந்த வசனங்களை கொஞ்சம் மறுபடி வாசிக்கலாம், என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷத்திலே இந்த வசனங்கள் நமக்கு தெரிந்ததுதான் என்றாலும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக கொஞ்சம் விளக்கமாக நான் பேச விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8:35 வசனத்தையும் 36-37 வசனத்தையும் வாசிக்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான், அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அவனுக்கு லாபம் என்ன, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவன் என்கிற வார்த்தையை தான் என் சத்திய வேதம் இன்னொரு மொழியிலே சோல் அல்லது ஆத்மா என்று சொல்லுகிறது. ஐயா, நீங்கள் இந்த ஜீவனை குறித்து கொஞ்சம் பேசிக்கான அடிப்படையான ஒரு சின்ன உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிருகங்களையும் பறவைகளையும் உண்டாக்கின ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஜலமானது சுழலாக ஜீவ ஜந்துக்களை பிறப்பிக்க கடவுள் என்று தேவ வார்த்தை சொன்னபோது ஜலமானது ஏராளமான ஜீவ ஜந்துக்களை பிறப்பித்தது. பறவைகள் உண்டாயின, மிருகங்கள் உண்டாயின, அனைத்து காரியங்களும் உண்டாயின. ஆனால் தேவன் மனிதனை மாத்திரம் சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் அவனை மண்ணிலிருந்து அவனை உருவாக்கினது மாத்திரமல்ல, அவனுடைய நாசிலே சுவாசத்தை ஊதினானால் அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. இதை அறிந்திருக்கிறீர்கள், அதை நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லலாமா?
என்னுடைய ஜீவனுக்கும் ஒரு மிருகத்தினுடைய ஜீவனுக்கும், என்னுடைய ஜீவனுக்கும் ஒரு பறவையினுடைய ஜீவனுக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. மறந்து போக வேண்டாம், என் ஆண்டவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை என மனிதனை உண்டாக்கின போது அவனுக்குள் ஊதினபடினாலே அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆகினால் தான் மனிதன் ஒரு கொலை செய்யப்படும் போது அவன் குற்றவாளி ஆகிறான், அல்லது ஒரு பறவையோ ஒரு மிருகமோ கொல்லப்படும் போது அவன் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவது அல்ல. இதை நீங்களும் நானும் ஓரளவுக்கு அறிந்திருந்தாலும் இந்த ஜீவனை குறித்து வேதம் நமக்கு கொடுக்கிற பெரிய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் மிகவும் சிலரே. இந்த ஜீவன் எத்தனை மேன்மையானது என்பதனை வேதம் தான் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. ஆகையினால் தன்னின் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், என்ன சொன்னார், இந்த உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்துகிறதற்கு, லாபமாக பார்ப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு அவன் உடைய திறமைசாலியாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று என் ஏசம் முழக்கமிடுகிறான். போன மாதத்திலே மும்பை பட்டணத்திலே முகேஷ் அம்பானி தன்னுடைய குடும்பத்திற்கென்று கொட்டின வீட்டை அவர் பிரத்யேகப்படுத்தி பூஜை நடத்தி குடும்பத்தை குடியேற வைத்தார். நீங்கள் பத்திரிகையில் நீங்கள் படித்திருக்கலாம், 27 மாடிகளை கொண்ட ஒரு பெரிய கட்டடம், ஒரு குடும்பம் ஆழ்வதற்கு 27 மாடி அடுக்கு மாடிகளை கொண்ட ஒரு கட்டடம். உலகத்திலேயே ஒரு தனி மனிதனுக்கு இப்படிப்பட்ட வாழ்கிற வீடு இல்லை என்று சொல்கிற அளவுக்கு, கின்னஸ் புக்கில் எழுதப்படுகிற அளவுக்கு 2,700 கோடி ரூபாயிலே செலவில். அப்பொழுது என்ன அர்த்தம், மாடிக்கு 100 கோடி ரூபாய் செலவழித்து வீட்டை உண்டாக்கி இருக்கிறார். அதற்கு மேலே 3 ஹெலிபேட் இருக்கிறது, மேலே வீட்டுக்கு மேலே ஹெலிகாப்டர்களே 3 ஹெலிகாப்டர்கள் ஒரே நேரத்தில் வந்து வீட்டின் மேலே இறங்கக்கூடிய அளவுக்கு மேலேயே ஹெலிபேட் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய வீடு, அலங்காரமான வீடு, பலவிதமான கற்களினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற வீடு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அதனுடைய மொத்த சதுரடி 400,000 சதுரடியை கொண்டது. அவர்களுடைய குடும்பம் எவ்வளவு பெரியது, முகேஷ் அம்பானி அவருடைய மனைவி 3 பிள்ளைகள், 5 பேருக்கு வாழ்வதற்கு அவர்களை பேணுகிறவர்கள், பாதுகாக்கிறவர்கள், அவர்களை பார்க்க வருகிறவர்கள் எல்லாம் தங்க வைக்கிறதற்கு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற அவருடைய வீட்டின் முன்னதாக எத்தனை கார் நிற்பதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது, 168 கார்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாக ஒரு காரியத்தை செய்து உலகத்திலேயே பெரிய பணக்காரன் நான், இந்தியாவிலேயே பெரிய பணக்காரன் நான் என்று சொல்லும் அளவுக்கு தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேன்மையை இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படியாக மும்பை பட்டணத்தில் ஒரு மாளிகையை அவர் கட்டியிருக்கிறார். எத்தனை பெரிய மனிதன் என்று நீங்கள் வியந்து பார்க்கலாம், எத்தனை பணக்காரன் என்பது நீங்கள் சொல்லலாம், இந்தியாவின் நம்பர் 1 என்று சொல்லலாம். ஆனால் என் தேவ கண்ணோட்டத்திலே, என் தேவ கண்ணோட்டத்திலே உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை அவன் காப்பதற்காக ஆத்மாவிலே அறிவில்லாதவனாக வாழ்ந்தால் அவன் வெறும் 0 என்றுதான் சொல்கிறது. அதை காண்பதற்கு தேவ கண்ணோட்டத்தில் பார்த்தால் தான் தெரியும். நன்றாய் கவனிங்கள், தேவன் பார்க்கிற விதமாக அநேக நேரங்களில் நமக்கு பார்க்க தெரிகிறது இல்லை, அதான் நமக்கு பிரச்சனை. நம்ம மனுஷ கண்ணோட்டத்தில் பூமியின் கண்ணோட்டத்தில் பார்த்து இப்போ எவ்வளோ பெருசுப்பா, இவ்வளோ அழகாக இருக்குப்பா, இவ்வளோ இருக்குதுப்பா அப்படியே பார்க்க படித்தவர்கள் நாம். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலை, சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம கண்ணோட்டம் ஒரு பொருளை பார்க்கும் போது, ஒரு வீட்டை பார்க்கும் போது, வாழ்க்கையை பார்க்கும் போது, ஆடம்பரத்தை பார்க்கும் போது, அலங்காரத்தை பார்க்கும் போது நம்முடைய கண்ணோட்டமே இப்படியாகத்தான் இருக்கிறது. பூமியில் இருக்கிறவர்களை போலத்தானே நாமும் பார்க்கிறோம், பரலோகத்தின் போல பார்க்கிறதற்கு நமக்கு அநேக நேரங்களில் நம்முடைய கண்ணோட்டம் பரலோக கண்ணோட்டமாக இருந்தது இல்லை. ஆகையினால்தான் நமக்குள்ளே புகைகிறோம், நமக்குள்ளே பொறாமை கொள்கிறோம், நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் வருகிறது, அப்படிப்பட்ட தாக்கம் வருகிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. என்னுடைய ஆத்மாவை குறித்து தேவ கண்ணோட்டத்தில் நான் பார்க்கப்பட்டு விட்டால் என்னுடைய வாழ்க்கையை மாறிவிடும் என்கிறதை சொல்லுவதற்காக இந்த 3 நாட்களும் நான் தெளிவாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன்.
கவனியுங்கள், தேவ கண்ணோட்டத்தில் ஒரு காரியத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் காட்டி கொடுத்து விட்டு அடுத்த காரியத்திற்கு கடந்து போகலாம். தேவ கண்ணோட்டத்தில் ஒரு காரியத்தை பார்க்கும் போதும் மனித கண்ணோட்டத்தில் பார்க்கும் போதும் என்ன வித்தியாசம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேதத்திலிருந்து இயேசுவின் கண்ணோட்டத்தை கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது, ஆமா, இயேசு கிறிஸ்து கண் ஏறிட்டு பார்த்தபோது, ஐசூரியவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார் ஒரு ஏழை விதவை அதிலே இரண்டு காசை போடுகிறதையும் கண்டு ஒரு ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நீங்க என்னை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு சொன்னது சரியா? ஐசரியவான்கள் காணிக்கையை போட்டார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் அநேக சபைகளிலே காணிக்கை நேரத்தில் சொல்லப்படுகிற வசனம். அநேகர் காணிக்கைப்பட்டி ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கார், ஒழுங்காக போடு, பயமுறுத்துறதுக்காக சொல்கிற வசனம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல விரும்புகிறேன், கவனிங்கள். இவள் மற்றவர்களை காட்டில் அதிகம் போட்டாள் என்று எப்படி ஐயா சொல்லுவீர்? எப்படி அதிகம் மற்றவர்களை காட்டில் இந்த வார்த்தையை பாருங்கள், இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேடையில் என் பக்கத்தில் இருக்கிற கனகராஜ வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன், நன்றாய் கவனியுங்கள். போன வருடத்தின், அதாவது முந்தின வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் செர்வார கோணம் என்கிற ஒரு ஊருக்கு நான் 3 நாட்கள் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த கூட்டங்களை ஒழுங்கிணைத்தவர் அவர் என்கிறபடினால் அவரை வைத்து கொண்டே நான் சொல்லுகிறேன். அந்த செர்வார கோணம் களியக்கவளை பக்கத்தில் கேரளாவை பார்டரையும் தமிழ்நாட்டு பார்டரையும் சார்ந்த அந்த பகுதியில் அந்த செர்வார கோணம் இருக்கிறது. அங்கே 3 நாட்கள் கூட்டம். கடைசி நாள் கூட்டத்திற்கு நான் போகும்னதாக என்னை பார்க்க ஏராளமான பேர் வந்து விட்டார்கள். வந்த வாலண்டியர்களை ஓரளவுக்கு நான் கொஞ்சம் பேரை பார்த்தேன், ஆனால் எல்லாரையும் பார்க்க முடியவில்லை. ஆகையினாலே நான் சொன்னேன், நான் குளிக்கணும், நான் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இருந்த இடத்துல அந்த சத்தம் கேட்டது, மீட்டிங் கிரவுண்டுடைய சத்தம் கேட்குது, ஒர்ஷிப் நடக்குது, நான் போக வேண்டும், அதனால் இனிமேல் யாரையும் பார்க்கக்கூடாது என்று சொல்லி நான் அவர்களை அனுப்ப சொன்னேன். வாலண்டியர்ஸை பார்த்து நான் குளிக்க போய்விட்டேன். ஒரு ஏழை மகள், ஒரு வயதான ஒரு மகள் என்னை பார்க்க வருவதற்கு அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள். அவர் கையில் ஒரு சின்ன பொட்டலம், அந்த பொட்டலத்தை பார்த்து அந்த வாலண்டியர்ஸ் சொல்லியிருக்காங்க, அண்ணனை பார்க்கத்தான் செய்யணும், இதை கையில் கொடுத்துட்றேன், எனக்கு நிம்மதி, நான் ஒன்றும் பேசலாம் மாட்டேன், நேரத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிட்டாங்க, போய் அங்கே புக் ஸ்டால் இருக்குது, அங்கே புக் ஸ்டாலில் கொடுத்தா கொடுத்துருவாங்க, நீங்கள் அங்கேயே கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர்களை விரட்டி விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியாது, அந்த அம்மாவுடைய நிலைமை தெரியாது, காரியங்கள் தெரியாது, என்னுடைய நேரத்தினுடைய நிமித்தமாக அவரை விரட்டி விட்டார்கள். நான் அவசரமாக குளித்து விட்டு நான் கூட்டத்துக்கு போவதற்கு நான் வண்டியில் ஏறி போகும்போது அந்த அம்மா வழியில் நின்று என்னை மறித்தது. பிரதர் கனகராஜ் அதே காரில் என் பின்னால் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே அது என்னை வழியை வலித்தது. வழியை மடித்த உடனே நான் நிறுத்தினேன். என்னுடைய விண்டோ ஷீல்டை நான் கீழே இறக்கினேன். உடனடியாக என்னுடைய கன்னத்தை தொட்டுவிட்டு என் மகனே என்று சொல்லி முத்தம் கொடுத்தார்கள். அவ்வளோதான், அவர் கையில் இருக்க அந்த பொட்டலத்தை என் கையில் கொடுத்தார்கள். நான் அதை பார்க்கவும் இல்லை, இதை குறித்து யோசிக்கவும் இல்லை, என்னுடைய பிரசங்க காரியம் மாத்திரம்தான் என் தலையில் இருக்கிறது. அதை நான் அவரிடத்துல கொடுத்து விட்டு நான் போய்விட்டேன். அங்கு கூட்டம் கடைசி நாளுங்கிறபடினாலே அவரையும் பார்க்க நேராளமான ஆள். கூட்டம் முடிந்தபிறம் என்னோடு பேசுகிறேன். எனக்கு அதிகாலையிலே எழுந்து நான் திருவேன்றம் போக வேண்டும், அங்கிருந்து பீகாருக்கு போக வேண்டும். ஆகையினாலே நாங்கள் தூங்குவதற்கும் நேரமில்லை. 1 மணி நேரம் ஹார்ட்லி வி ஸ்லெப்ட் ஃபார் 1 ஹவர். அங்கே 1 ஹவர் கூட படுக்க முடியவில்லை. சாப்பிட்டு பார்த்து பேசிவிட்டு உடனடியாக இரவோடு இரவாக நாங்கள் புறப்பட்டு போக அந்த நேரத்தில் அங்கே போய்விட்டேன். 2 வாரங்கள் கழித்து கேரளாவில் இருக்கிற திருவல்லாவுக்கு நான் வர வேண்டும். அப்பொழுது பிரதர் கனகராஜும் அங்கே இருந்த குருவானவரும் 2 பேரும் என்னை பார்க்க வந்தார்கள். வந்தவர்கள் என்னை லாட்ஜிலே சந்தித்து விட்டு சொன்னார்கள், அண்ணன், உங்கள் கையில் ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா, ஒரு தாய், ஏழை தாய், அந்த ஒரு பொட்டலத்தை கொடுத்தார்களே, அது என்ன என்றும் அவருடைய பேர் என்ன என்றும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எதற்கு கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நான் தான் வாங்கி கையிலேயே வாங்கவில்லையே, உங்களிடத்தில் கொடுத்து விட்டேனே என்று சொன்னேன். அப்பொழுது தான் அவர்கள் சொன்னார்கள்,
ரெண்டு ஏழை சகோதரிகள். இந்த அம்மாவே வயதானவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை காட்டிலும் மூத்தவர்கள் அவர் அக்கா. பக்கவாதத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள். போதாக்குறைக்கு ஒரு ஆக்சிடென்ட் வேறு நடந்து விட்டது. ஆகையினால வீட்டிலே படுக்கையா இருக்கிறார்கள். அவளை பார்க்க வேண்டிய பொறுப்பு இந்த வயதான தாய்க்கு உண்டாயிருக்கிறது. என்னை மகன் என்று சொன்னால் பார்த்து கொள்ளுங்கள், இந்த தாய்க்கு இருக்கிறது. இந்த தாய், அந்த தாய் என்ன செய்தார்கள்? அவர்கள் எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய செய்தியை கொஞ்ச நேரம் கேட்டு இருக்கிறார்கள். அவருடைய மனதிலே ஒரு பெரிய பாரம் வந்திருக்கிறது. ஐயோ, என் ஆண்டவருக்காக நான் ஒன்றும் செய்யவில்லை, எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று பாரம் வந்திருக்கிறது. அவர்கள் இருந்த சின்ன ஒரு வீடு, சின்ன ஒரு குடிசை, வெளியே அக்காவை விட்டு விட்டு வெளியே தூரமாய் போய்விட முடியாது. தினந்தோறும் பிச்சை எடுக்கிறார்கள். தன்னுடைய வீட்டு வாசலில் இருந்து பிச்சை எடுக்கிறார்கள். அந்த தெரு வழியாக போகிறவர்கள் மிகவும் சிலர். ஆகையினாலே தன்னுடைய காரியத்தை கொடுத்து 4 மாதத்திற்கு முன்னதாக உங்கள் செய்தியை பார்த்திருக்கிறார்கள். கடந்த 4 மாதமாக கிடைக்கிற காணிக்கையில, அந்த கிடைக்கிற பிச்சையில 1 ரூபாய் காயினெல்லாம் சேர்த்து ஒரு 271 ரூபாய் அதை பொட்டத்தை போட்டு அகஸ்டிஞ்ச பக்மார் வந்து அவர் கையில் கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் நோட்டீஸை பார்த்தோடனே உங்களை பார்த்து கொடுக்க வந்திருக்காங்கன்னு அவங்க பேர் சரோஜான்னு அவர் சொன்ன போது என் கை காலெலாம் கிட்டு 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 என்று நறுங்க ஆரம்பித்தது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஏதோ உங்களுடைய ஒரு உணர்ச்சியான காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இருந்த அதே நிலைமையில இன்றைக்கும் ஜனங்கள் இயேசுவை நேசிக்கிறவர்களாக, இயேசுவை இயேசுவுக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று கொடுக்கிற காரியத்தை தேவன் எப்படி பார்ப்பார் என்பதை நான் புரிந்து கொண்டதனால் இந்த வசனத்தை காண்கிறேன். ஆண்டவர் சொல்லாய், இவர் எல்லாரை காட்டிலும் மிகவும் அதிகமாய் போட்டாள். அவங்களுக்கு விளங்கல. அதுக்கு அர்த்தம் விளக்க சொல்றாரு. 4வது வசனம் பாருங்க. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஆண்டவருடைய கண்ணோட்டமும் மனிதருடைய கண்ணோட்டத்தையும் பாருங்கள். ஐஸ்வர்யவான்கள் ஏராளமாய் கொடுக்கிறார்களே, அவர்கள் மேல்தான் அவர்கள் நிறைய கொடுத்துட்டாருப்பா, நிறைய கொடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் அவளுடைய வறுமையிலிருந்து ஜீவனையும் போட்டு விட்டாள் என்று சொல்கிறார். இதுதான் தேவ கண்ணோட்டம். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, வாழ்க்கையை தேவ கண்ணோட்டத்திலே பார்க்க படித்துக் கொண்டால் உன் வாழ்க்கையில ஒரு புரட்சி உண்டாகும் என்று சொல்வேன். தேவ கண்ணோட்டத்தில் அதே அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தையும் காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசிங்க 5வது வசனத்திலிருந்து. பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்ன போது, தேவாலயம் எதனால அலங்கரிக்கப்பட்டிருக்கு? சிறந்த கற்கள் அலங்கரிக்கிறது சரியா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நல்ல கற்கள், நல்ல கற்கள்னால அலங்கரி, காணிக்கையினால அலங்கரிக்குதுன்னா அப்படி ஹலோ, காணிக்கை வாங்கி லைட்டு போட்டதான் மிச்சம். இங்கிருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே லைட் வருது, இங்கேருந்து அங்கே லைட் வருது. அதை தான் சொல்கிறார், காணிக்கையினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் அலங்கார கல்லுனாலலாம் காணிக்கை நிறைய வந்ததுன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க, சந்தனம் மிஞ்சிச்சுன்னா. அதில் லைட், இங்கேருந்து லைட்டு, அங்கேருந்து லைட்டு, அங்கேருந்து லைட். அதைத்தான் அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அன்னைக்கு எப்படி அலங்கரிச்சாங்களே தெரியாது. காணிக்கையினால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லிக்கிற காணிக்கையினாலே தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து என்ன மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றவனுடைய கண்ணோட்டத்தை பார்க்கிறீர்களோ, என் ஆண்டவராகிய இயேசுவுடைய கண்ணோட்டத்திலே அலங்காரங்களை பார்க்கிறீர்களோ, என் ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலே மிகுந்த வர்ணிப்பான அழகான கற்களை பார்க்கிறீர்களோ, ஜனங்கள் பார்ப்பதற்கும் உலகம் பார்ப்பதற்கும் என் ஆண்டவர் பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. உலகம் ஆடம்பரத்தை பார்க்கும், உலகம் அலங்காரத்தை பார்க்கும், உலகம் வசதிகளை பார்க்கும், உலகம் மாட மாடிகளை பார்க்கும், உலகம் காரியங்களை பார்க்கும். ஆனால் என் ஆண்டவரோ
ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் எண்ணத்தை கொடுப்பான். Because the soul அல்லது ஆத்மா விலையேறப்பட்டது. நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே, இந்த சரீரத்திற்காக நான் உழைக்கிற உழைப்பு ஏராளம். இந்த சரீரத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு, இதை அலங்காரமாக வைத்துக் கொள்வதற்கு, இல்லது நற்மணம் கொடுப்பதற்கு, இதற்கு கண காண்பிக்கிற ஏராளமான நேரம், ஏராளமான பணம், ஏராளமான காரியங்கள் உண்டு. அதை காட்டிலும் முக்கியமாக என் ஜீவன் இருக்குமானால் அதற்கு நான் காண்பிக்கிற கவலை என்ன, அதற்கு நான் காண்பிக்கிற இடம் என்ன. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி இருக்க முடியும், என் ஆத்மாவுடைய ரட்சிப்பு விலையேறப்பட்டது என்பதை அறிந்தேன் என்றால், என் ஆத்மாவின் ரட்சிப்புக்கு நான் ஒரு காரியம் செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். நம்முடைய ஆத்மாவை அழிப்பதற்கு, நம்முடைய ஆத்மாவை நொறுக்குவதற்கு, நம்முடைய ஆத்மாவை சீரழிப்பு பண்ணுவதற்கு, நம்முடைய ஆத்மாவை சிதைந்து போக பண்ணுவதற்கு என்ன நடக்கிறது என்பதை காண்பிப்பதற்கு பேதுருவிடத்தில் கேட்டு பார்க்கலாம். ஒன்று பேதுரு, பேதுரு எழுதின முதலாவது நிருபம், பேதுருவின் முதலாவது நிருபத்தில் இரண்டாவது அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, வார்த்தைகளை நன்றாய் கவனியுங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள், நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய், ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி போதும். பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக ஒரு காரியத்தை உணர்த்து வைக்க விரும்புகிறார். என்ன உணர்த்து வைக்க விரும்புகிறார்? அதை எழுதும் போதே எழுதுகிறார், அந்நேரும் பரதேசியமாயிருக்கிற நீங்கள், உன் ஆத்மா இந்த மண்ணுக்கு உன்னை இழுக்கும், உன்னை இந்த மண்ணுக்குரியவனாக மாற்றும், இந்த ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக மாற்றும். அதனால் உனக்கு ஞாபகம் இருக்க வேண்டும், நீங்க பரதேசி, நீங்க அந்நியன். அதை நினைத்து விட்டா என்றால் இந்த ஆத்மா இந்த மண்ணுக்கு நேராக, இந்த மண்ணின் சுகத்துக்கு நேராக, இந்த மண்ணின் மேன்மைக்கு நேராக உன்னை இழுக்கிற காரியங்களில் உன்னை அழித்து போடுவதற்கு போர் செய்கிறவைகளை புரிந்து கொள். There is a war. ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதையா, ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதையா, ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதையா, வெளியே நடக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை, எனக்குள்ளே நடக்கிறது. என்னுடைய ஆத்மாவை இந்த பூமியிலே நான் பரதேசி இல்லை என்பதையும், நான் அந்நியன் இல்லை என்பதையும் காண்பித்துக் கொடுப்பதற்கு என் ஆத்மாவுக்கு விரோதமாக ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அறிவாயோ என் அருமையான சகோதரா, இந்த காரியத்தில் கவனம் இல்லாம இந்த உலகத்தின் வாழ்க்கையை குறித்தே மேன்மை பாராட்டுகிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், தெரிந்த காரியங்கள் ஆனாலும் கூட மறுபடியும் ஞாபகமாக வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த காரியங்களை பார்க்கலாம். இங்கே ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார், அது நமக்கு தெரியும் ஆனால் வாசிக்கலாம். 12வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். அல்லாமலும் ஒரு ஓமை அவர்களுக்கு, அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம், ஐஸ்வர்யம் உடைய ஒருவனுடைய நிலம் ஆண்டவருடைய வளத்தினால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால், ஆண்டவருடைய பாதுகாத்தினால் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு, இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. இது நல்லதான், வைஸ் டிசிஷன் என்று சொல்லலாம். உலகத்தின் பார்வையில நிறைய கிடைத்தது, நான் எதிர்பார்க்காத நன்மை வந்தது, ஆகையினால் அதை பத்திரப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய களஞ்சியங்களை பெரிதாக கட்டுவேன் என்பது ஒரு ஞானமுள்ள ஒரு காரியமாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அவன் உடனடியாக ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? சேர்த்து வைத்து. பின்பு ஆத்மாவே, ஓ வார்த்தைகளை கவனிங்க, ஆத்மாவே
உனக்காக உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி நீ இளைப்பாறி புசித்து புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டு தனக்குள்ளேயே சிந்தித்து யார்கிட்டையும் சொல்லல. ஐ எம் கோயிங் டு என்ஜாய் தி லைஃப். நான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க போறேன். குடிச்சு நடிச்சு அப்படிலாம் இல்லை, ஒன்றும் சொல்லலை. மை சோல், என் ஆத்மாவே, பி மெரி, நல்லா மெரியா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, நல்லா இரு. எல்லாம் சேர்த்து வச்சாச்சு, பல வருஷத்துக்கு ஒரு கவலை கிடையாது. அதனால கவலைப்படாத ஆத்மாவே, புசி குட்டி என்று சொல்லும் போது தேவன் சொல்கிற வார்த்தை, தேவனோ தேவனோ நல்ல கவனம், தேவனோ, அதாவது இவனுடைய கண்ணோட்டத்தில் வாய்ஸ், உலகத்தின் கண்ணோட்டத்தில் நல்ல ஞானம் உள்ளவன், இவனுடைய கண்ணோட்டத்தில் பெரிய ஆனந்தம், இவனுடைய கண்ணோட்டத்தில் ஆசீர்வாதத்தின் மேல் பூரிக்கிற ஒரு பூரிப்பு. பட் தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, போதும், ஒரு பட்டணம் கொடுக்கிறார், பட்டம் கொடுக்கிறார். ஆத்மாவை குறித்து கவலைப்படாம வசதிகளையும் மாற்றும் காரியத்தை மாத்திரம் குறித்து கவலைப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பட்டம் என்ன சொல்லுங்க, ஆங்கிலத்தில் சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் நம்ம ஆளுங்களுக்கு இப்போ தமிழில் சொன்னால் கொஞ்சம் கஷ்டம், முட்டாள்னு சொன்னால் கஷ்டம், ஃபூல்னு சொன்னீங்கன்னா அதை சொல்கிறதே சொல்ல இங்கிலீஷில் சொல்கிறாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஃபூலாக இருக்காதிங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, ஃபூலாக இருக்காதிங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், நீ ஆத்மாவை குறித்து கவலைப்படாமல் கழியில் இருக்கிறதையும் சேர்த்து வச்சதையும் ஆசீர்வாதத்தையும் குறித்து இன்பமாயிரு, பூரித்திரு, அப்படி உலகம் சொல்லும். அதனால தான் சபையிலையும் வந்த உடனே சந்தோஷமாக இருக்கவங்களா இல்லையிலையோ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்கிறார், நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் சபைக்கு எது வரோம், இல்லை அதனால தான் இங்கே கிடைக்காதுன்னு வந்திருக்கோம். We are backslided. Pen vaangi poi vittom. Ethana sabaigalile aathmaavukku virodhamaga por seivadharku kattu kodukapadugiradhu. Solunga. Aathmaavukku virodhamaga por seigira ichchaigalukku nee eppadi adayalam kattu kodukkirundhu. Ethana sabaigalile pulpidile kattu kodukapadugiradhu. Ethana periya kootangalile kattu kodukapadugiradhu. Nothing. Namakku varradhella kadan vaangaadirpai. Menmayaayirpai. அப்படி இருப்பா, இப்படி இருப்பா, இதுதான் வசனம் வருது. வாக்கு தத்தம் ஒருத்தரையாவது மனம் திரும்பி ஒழுங்கா தேவ ராஜ்யத்தை தேடு அப்படிங்கிற வாக்கு தத்தம் ஒன்னாம் தேதி வரவே மாட்டேங்கிய. ஆண்டவரும் கிளிசோசியம் பார்க்குறவர் சரியா பார்க்க மாட்டேங்கிறார். நானும் எனக்கும் எக்கச்சக்கமா வாக்கு தத்தம் அனுப்புறாங்க, எக்கச்சக்கமா வாக்கு தத்தம் அட்ட அனுப்புறாங்க, எக்கச்சக்கமா வாக்கு. பட் ஐ டோன்ட் சீ விச் கேன் ஷோ தம். நாங்கள் வருஷத்தின் இறுதியில் 3 நாட்கள் உபவாசித்து ஊழியர்களாக உபவாசித்து ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்வாருன்னு கேட்கிற வார்த்தையை குறித்து தியானிப்பது வழக்கம். எங்களுடைய கேலண்டரில் கூட அதை போட்டிருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறைவானது போகணுன்னா கண்டுபிடிச்சாதான் நிறைவு வரும். முதல்ல குறைய கண்டுபிடின்னு 3 நாள் போட்டு அவங்கள ஒறிஞ்சு கசைக்கு புளிஞ்ச பிறகு தான், அதுக்கு பிறகு தான் நிறைவாகிறது வருதுன்னு சொல்கிற ஆட்கள். தைரியமாக சொல்கிறேன், என்ன கேட்கிறேன் அருமையான தேவ பிள்ளையே, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், உலகத்தாருக்கும் எங்களுக்கும் இதுதான் வித்தியாசம், ஆத்மாவை குறித்து நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டதனால தானே ஆத்ம நேசரிடத்திலே ஓடி வந்தோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பெயர் ஆத்ம நேசர், ஆத்ம நேசர். அதை ஆரம்பத்தில் சாரால் நவரோஜ் ஒரு அழகான பாட்டு பாடினார்கள், எனக்கு மிகவும் பிடித்தமான பாட்டு. பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண் ஆசை வேண்டாம் இயேசு போதும், பாவமே வேண்டாம் இயேசு போதும், லோகமே வேண்டாம் இயேசு போதும், ஆத்தும ரட்சகர் இயேசு போதும், பரலோக ராஜ்யவாசி பரன் இயேசுவின் மேல் விசுவாசி, புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ திகநேசி,
பரலோக ராஜ்யவாசி. இந்த பாட்டில் எனக்கு முழுவதிலும் பிடித்த ஒரு வசனம், ஆத்துமநேசர் இயேசு போதும். ஆத்துமநேசர், என் ஆத்மாவை நேசிக்கிறவர், என் ஆத்மாவை நேசிக்கிறவர், என் ஆத்மாவை பரதேசியா இருக்காதபடிக்கு, இந்த தேசத்துல அந்நியன் என்று சொல்லாதபடிக்கு, என்னை இழுத்து போட்டு பூமிக்குரியவன் மண்ணுக்குரியவன் என்று சொல்லுகிற அந்த போர் புரிகிற இச்சைகளை மேற்கொள்வதற்கு என்னை பலப்படுத்துகிற ஆத்ம நேசர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த காலம் இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்க அறிய வேண்டியது, விச் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் மை லைஃப், என் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், எதை அழுத்தி பேசுகிறேன், எதற்காக நான் ஓடுகிறேன், எதை குறித்து நான் அதிகம் கவனம் செலுத்துகிறேன் என்பது. இப்பொழுது நீங்களும் நானும் ஒரு காரியத்தை தைரியமாக சொல்ல முடியும், நான் ஆத்ம நேசராகிய இயேசுவை பின்பற்றுவதற்கு காரணம் என் ஜீவனை மரணத்தின் நின்று விடுதலையாக்கினார், என் ஜீவனை அழிவின் என்று காப்பாற்றினார். ஆகையினால ஐயா எங்களை உலகத்தாரோடு கூட சேர்த்து பேசாதீங்க ஐயா, நாங்கள் புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு காரியம் தெரிகிறது, யார் தெரியுமா புத்தி இல்லாதவங்கன்னு அடிக்கடி வேதம் சொல்லுகிறது? விசுவாசத்தில் வந்தவங்களை தான். ஹலோ ஹலோ, கொஞ்சம் வாசிக்கலாமா? கலாத்தியர்களின் நிருபம் 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரே. பிரதர், கலாத்தியர்கள் நல்ல சபையா, ஆவில் ஆரம்பம் பண்ணவங்க ஐயா, அவங்கள பார்த்து டைரக்டா இப்படி அடிக்க கூடாது. உங்க பைபிள் அப்படிதான் போட்டிருக்கான், உங்க பைபிள் அப்படிதான் போட்டிருக்கான் சொல்லுங்க பாருங்க பாருங்க. அவர் எல்லாம் கொஞ்சம் மாத்தி கீத்தி வாசிக்கிறார், தமிழ் வாசிக்க தெரியாம. ஹலோ, வாசிங்க பார்க்கல மறுபடியும். புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? நாளைக்கு மயக்கத்தை குறித்து பேசுறேன், என்னெல்லாம் மயக்கம்னு நாளைக்கு தெளிவா வந்துருங்க. மயக்கம் எல்லாம் என்ன, என்ன மயக்கத்துலலாம் இருக்கிறோங்கிறத நான் அழகா உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். என்ன சாத்தானுக்கு தெரியும், எந்த அனஸ்தீசியா ஏத்துனா இவனை வெட்டலாம், எந்த குளோரோஃபார்ம் கொடுத்தா இவனை சரியாக்கலான்னு அவனுக்கு தெரியும். அதனால நாளைக்கு மயக்கத்தை குறித்து பேசுகிறேன். வாசிங்க, உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிங்க, என்ன மாதிரி ஆட்களுக்கு இது வார்த்தை எழுதப்பட்டதுங்கிற மாதிரி காட்டிவிடுவேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக, சிலுவையில் அறையப்பட்டவராக, உங்கள் கண்களுக்கு முன், உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, பிரத்யட்சமாய் உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஐயா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரத்யட்சமாக தரிசித்த சபை. நல்லா கவனிங்க, சாதாரண ஆளுங்களை பார்த்து புத்தி இல்லைன்னு சொல்லிட்டா சரி, அவன் குடிக்காரன், ஒருத்தன் குடிச்சிட்டு போறான், டாஸ்மார்க் தான் தஞ்சம்னு கிடக்குறான், காலையும் மாலையும் வேலையும் குடிச்சுக்கிட்டு இருக்கான்னா அவனை பார்த்து நம்ம புத்தி இல்லை யாருக்காடா, ரெண்டு பொம்பளை பிள்ளை வேற வச்சிருக்க, மனைவி வேற இருக்கிறா, நீ வேற குடி குடின்னு பத்து புத்தி இருக்கிறான்னு சொல்லுவான். ஓகே ஓகே, இல்ல வேலை வெட்டி தெரியாம அங்கே இங்கமா திரிஞ்சுக்கிட்டு இருக்க பார்த்தா புத்தி இருக்குதாடா, குடும்பம் ஒண்ணு இருக்குது, உன் வாழ்க்கை ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லது பெண்களுக்கே நம்பி ஓடி விபச்சாரத்துல தன்னுடைய பணத்தை, அல்லது சீட்டாட்டத்தில் தன் பணத்தை, துன்மார்க்கத்தில தன் பணத்தை, சூதாட்டத்தில தன்னுடைய பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்குன்னு பார்த்தா நீங்க சொல்லுங்க, புத்தி இருக்குதாடா. That I can understand. அதை நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் வாழ்க்கையில அவனை நம்பி கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவனை அவன் தொட்டு தாலி கட்டின ஒரு பெண் இருக்கிறாள், அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறாள் என்று சொல்லி நாம் திட்டலாம். பட் இப்படி ஆட்களை பார்த்து ஆண்டவர் புத்தி இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்க யாரு, இவங்க யாரு ஐயா, இவங்க யாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாக காட்சி அளித்ததினாலே அந்த கல்வாரி சிநேகிதத்தை பார்த்து, அங்கே கசியும் அந்த இரத்தத்தை பார்த்து, அது தங்களை சுத்திகரிக்கும் என்கிற நம்பிக்கையினாலே ஈர்க்கப்பட்டவர்கள். தேவன் எவ்வளவு அன்பானவர் என்பதை சொல்வதற்கு சென்னை கூட்டத்தில் சொன்ன ஒரு காரியத்தை சொல்கிறேன். போன மாதம் டிசம்பர் மாதத்தில் எகிப்து தேசத்தில்
ஒரு பெரிய கலவரம் மூன்று கொடுக்கிற அளவுக்கு ஒரு செய்தி வந்தது. அது எகிப்தினுடைய டிவிகளிலே காண்பிக்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் அந்த நியூஸை அழுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். எகிப்தில் நடந்த ஒரு காரியம், ஒரு இஸ்லாமிய பெண் வீட்டிலே யாரோ கொடுத்த வேதாமத்தை வாசித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவின் அன்பு புலப்பட ஆரம்பித்தது. இயேசு என்ன செய்தார் என்று தெரிய ஆரம்பித்தது. அதை பார்த்து அவள் அதில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தினாள். ஒரு நாள் வைராக்கியமான வெறி கொண்ட அவளுடைய கணவன் வீட்டிற்குள் வரும்போது வீட்டில் கதவை தட்டினான், திறந்திருந்தது. ஆனால் அவள் அதை கூட கவனிக்காமல் கவனமாக படித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அது அப்படியே அவளை அப்படி இழுத்து கொண்டிருந்தது. கணவன் வந்து பார்த்தான், நான் வந்து கதவு தட்டுறது கூட தெரியாமல் இருக்கிற அளவுக்கு என்னப்பா உனக்கு புஸ்தகம்னு பார்த்தா பைபிள். வேகமாக சென்றான், ஒரு ஆயுதத்தை எடுத்து மனைவியை கொன்று விட்டான். நல்லா கவனிங்க, 7 வயது பெண் ஒருத்தி இருந்தாள், 4 மாத பெண் ஒருத்தி இருக்கிறாள். ரெண்டு பேரும் பார்த்து கொண்டிருந்ததினாலே 4 மாதம் தான், நான் அதுவும் பார்க்குது. தாய் கொல்லப்பட்டு விட்டதை உடனடியாக அவனுக்கு தெரியும். ஐயோ, ஐ மேட் எ மிஸ்டேக், ஐ பிகம் எ மர்டரர் நவ், என் வெறியினாலே நான் இவளை கொன்று விட்டேன் என்று சொல்லி வந்து செய்தான். கல்லறைக்கு சென்று குழியை தோண்டி யாரும் தெரியாத போது மனைவியை அதில் அடக்கம் பண்ணினான். உயிரோடு இருந்த 2 குழந்தைகளையும் அடக்கம் பண்ணினான். அலாய், அவளை கொல்லுவதற்கு மனசில்லை, தன் பிள்ளைகள் என்பதனால் கொல்லுவதற்கு மனதில்லை. ஆனால் பார்த்து கொண்டிருந்து விட்டார்கள். ஆகையினால ரெண்டு பேரும் பிணத்தோடு இறக்கி முன் மூடிவிட்டான். எகிப்து டிவியில வந்த காரியம் ஆகையினால் தைரியமா சொல்கிறேன். 12 நாட்கள் யாருக்கும் தெரியாது. அவன் கொலை செய்ததும் தெரியாது, புதைத்ததும் தெரியாது, பிள்ளைகள் போறது தெரியாது. வீட்டையும் காலி பண்ணி விட்டான். ஒன்று நடந்தது. 12 நாட்களுக்கு பிறகு அந்த கிராமத்தில் இன்னொரு முஸ்லீம் மரித்த போது அவரை புதைப்பதற்கு போன போது இந்த கல்லறையின் பக்கத்திலே தோண்ட வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. தோண்டின போது உள்ளே 2 பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறதை பார்த்தார்கள். ஐயா, எகிப்து தேசத்தினுடைய டிவியில் போன மாதம் வந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உயிரோடு இருக்க பார்த்தாங்க. உடனே அவசரம், இதென்ன உயிரோடு பிள்ளைகள் இருக்குது, எந்திரிச்சு பார்த்தா 2 நல்லா இருக்குது, ஜாலியா. அவங்களுக்கு விளங்கலை, என்ன எப்படி? அப்ப அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்க, நீங்க யாரு? எங்க அம்மா இங்க தான் போச்சிருக்காங்க. அடே, நீங்க 12 நாளே எப்படி உயிரோடு இருந்தீங்க? அந்த பிள்ளை சொன்னா, வெள்ளை அங்கி போட்டு ஒருத்தர் வந்தாரு, கையில காயம் இருந்துச்சு, எங்க அம்மாவை எழுப்பி எழுப்பி எங்க தங்கச்சிக்கு பால் கொடுக்க வச்சாரு, எனக்கும் ரொட்டி கொடுத்தாரு, நாங்க சுகமா இருக்கிறோம். ஐயா, கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கருத்தன் இயேசு பாருனே காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கருத்தன் இயேசு பாருனே காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே, பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை இந்தரே, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை இந்தரே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய்
உன்னை மாற்ற விலையாக இந்தனரே ஆஹா விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாலை வேளையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராய் பிரத்யட்சமாய் காட்சி பெற்றதனால் ஈர்க்கப்பட்ட ஜனத்தை பார்த்து பவுல் சொல்கிறார் புத்தி இல்லாத கலாத்தியரே. இன்னொரு காரியத்தை இந்த சபையை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசியுங்கள் கலாத்தியர்களின் நிருபம் 4வது அதிகாரம். கலாத்தியர்களின் நிருபம் 4வது அதிகாரத்தில் இந்த சபையினுடைய ஒரு நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 4வது அதிகாரம் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் நன்றாய் கவனிங்கள் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். கிறிஸ்து இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு என்ன செய்ய இருந்தீங்க, அதாவது கிறிஸ்துவுக்கு என்ன செய்யறதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தீங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? நீங்கள் கிறிஸ்துவை எப்படி அறிந்தீர்கள்? ஆனந்த பாக்கியத்தோடு கூட மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன செய்தீர்கள்? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் நீங்கள் எங்களை கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொண்டபடியால உங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். A church willing to give anything யாரையா கண்ணை பிடுங்கி கொடுப்பா? அது சரீரத்தின் விளக்கு அல்லவா? அது இல்லாவிட்டால் என்ன பாடுபட வேண்டி இருக்கும்? என்னை கேட்கிற அருமையானவர்களே, கிறிஸ்துவை முகமுகமாக சிலுவையில் அறையப்பட்டவரை பிரத்யட்சமாக தரிசித்தவர்கள் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கும் கிறிஸ்துவை போல தங்கள் கண்களையும் பிடுங்கி கொடுப்பதற்கு அஞ்சக்கூடாதவர்கள். Such a dedicated church, such a dedicated life, அப்படிப்பட்ட ஆழமான அர்ப்பணிப்பு கொண்ட ஒரு சபை, ஆழமான அர்ப்பணிப்பை கொண்ட வாழ்க்கை. அவங்கள பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு, புத்தி இல்லாத கலாத்தியரே. புத்தி இல்லையா உங்களுக்கு? ஐயா, நான் சொன்னது போல ஒரு துன்மார்க்கனை பார்த்து புத்தி இல்லை என்று சொல்லிவிடலாம். ரட்சிக்கப்படாத ஒருவனை பார்த்து ஐயோ புத்தி இல்லாமல் பணத்திற்கு பின்னதாக ஓடுகிறானே என்று சொல்லிவிடலாம். ஒரு புகழை தேடி திரிகிற ஒரு அரசியல்வாதியை பார்த்து நீங்கள் சொல்லிவிடலாம் புத்தி இல்லாமல் ஓடுகிறார்களே. ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தேன் என்று சொல்லியும் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் ஆனந்த பாக்கியம் கொண்டிருந்த ஜனம், கண்ணையும் பிடிக்கும் கொடுக்கக்கூடிய ஜனம் புத்தி இல்லாமல் போய்விட்டதே. நன்றை கவனியுங்கள். இன்னும் ரெண்டு காரியத்தையும் காண்பித்துக் கொடுக்கிறேன். யாரை பார்த்து ஆண்டவர் புத்தி இல்லைன்னு சொல்கிறார்? எனக்கு வேதனை தருகிற இந்த பகுதியை நான் தியானிக்கும் போது எனக்கு வேதனை தந்து என்னை அளவைத்த ஒரு காரியம் உண்டு. புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னால் ஓகே, ரட்சிக்கப்படாதவர்கள், பின்வாங்கி போனவர்கள், அல்லது தங்களுடைய வாழ்க்கையை மறந்து திரிகிறவர்கள் என்று சொல்லிவிட்டால் அது எனக்கு கஷ்டமாக இருந்திருக்காது. தேவனை அறிந்தும் தேவனுக்காக எதையும் செய்ய வைராக்கியமுள்ள வாஞ்ச உள்ளவர்களாக இருந்தும் புத்தி இல்லாத வாழ்க்கை ஒருவன் வாழ்வான் என்றால் அவனை குறித்து என்னால் யோசிக்கவும் முடியவில்லை. இன்னொரு காரியத்தை, தெரிந்த காரியத்தை வாசிக்கலாம். திருப்பங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் நமக்கு தெரிந்ததுதான், ஆனால் மறுபடியும் கவனத்துக்கு திரும்பும்படியாக உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் இங்கேயும் ஒரு கூட்ட ஜனத்தை பாருங்கள், வாசிக்கலாம். 24வது வசனம் ஆகையால் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டார்கள். இவைகளின்படி செய்கிறவன் எவனோ? கூடி வந்தார்கள், கேட்டார்கள். Who is that? உங்க ஊர் சினிமா கோட்டரில் இருக்கிறதா மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்காரு? இல்லையே, அவர் மீட்டிங் வர்றது இல்லையே.
நான் தானே வசனம் கேட்க ஓடி போறேன், நான் தானே சபைக்கு ஓடி போறேன், வசனங்கள் வசனம் வசனம் என்று. வசனத்தை கேட்டார்கள், ஆனால் இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவே. ஓஹோ, இவன் தான் புத்தியுள்ளவனா? அப்ப புத்தி இல்லாத மனுஷன் யாரையா? வசனத்தை கேட்டான், அஸ்திபாரமும் போட்டான், வீட்டையும் கட்டினான். ஆனால் வரும் நாட்களில் நடக்கிற புயலுக்கும், வரும் காலங்களில் நடக்கப் போகிற வெள்ளத்திற்கும், வரும் காலங்களில் நடக்கப் போகிற நீரோட்டத்துக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஃபியூச்சரை குறித்த தெளிவில்லாத ஒரு மனிதன், எதிர்காலத்தை குறித்து ஒரு தெளிவற்ற மனிதன். தாக்கங்கள் மூன்று பக்கம் வரும்போது நான் உம்முனை தாக்குதல் என்று ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். மூன்று செய்திகள் ஒருவேளை கேசட்ல இருக்குமானால் கேட்டு பாருங்கள், எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தாக்கப்படுகிறது என்று. ஆனால் தாக்கத்துக்கு தாங்க கூடாத புத்தியற்ற வாழ்க்கை. இவனும் யார்? வசனத்தை கேட்டவன் தான். அவர்கள் யார்? கல்வாரியின் காட்சியை கண்டவர்கள். இவன் யார்? தேவ வசனத்தை கேட்டவன். அதற்கு உறுதுணையாக ஒரு பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீட்டையும் கட்டினவன். ஆனால் செய்ய வேண்டிய விதையை செய்யவில்லை. இன்னொரு கூட்டமும் நமக்கு தெரியும், அதையும் காட்டி கொடுத்து விடுகிறேன். இன்றைக்கு நாங்கள் சரியாக முடித்து விடுகிறோம், நாளைய தினத்தில் கொஞ்சம் அதிகமாக பேச வாஞ்சுக்கிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் சீக்கிரமாக வந்தால் நடக்கும் என்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும். இந்த கன்னிகைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மணவாளன் வருகிறார் என்று தெரியும். அவர் வருவது ஒருவேளை ராத்திரி இருக்கலாம் என்று தெரியும். தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று தெரியும். அவருக்கு எதிர்கொண்டு போவதற்கு ஒருவேளை இரவாயிட்டென்றால் தீவட்டி தேவைப்படும் என்று தெரியும். அந்த வசனத்தை இயேசு சொல்லும் போது ஒன்று சொல்கிறார், புறப்பட்டார்கள். எதிர்கொண்டு போகிறதுக்கு புறப்பட்டு போனவர்கள் 10 பேர். அம்மா, ஐயா, நாளைக்கும் நாளை மறுநாளும் புத்தி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவருடைய செய்கைகளை குறித்தும், எது அவர்களை புத்தியற்றதாய் மாற்றப்போகிறது என்பதை குறித்து நான் பேசப்போகிறேன். அதற்கு முன்னுரையாகத்தான் இன்றைக்கு நான் பேசியிருக்கிறேன். ஏதோ உலகத்தில் இருக்கிறவர்களை குறித்து நான் பேச வரவில்லை. சபைக்கு வருகிறவர்கள் ஒருவேளை யாரும் இங்கே ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்காக நான் ஜரூர் கண்டிப்பாக பேசுகிறேன். ஆனால் சபைக்கு வந்து சத்தியத்தை அறிய வேண்டும் என்று வாஞ்சை கொண்டு, என் இயேசு திரும்ப வருகிறார், என் ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார், சபையா மனவாட்டியை கூட்டிக் கொண்டு போக போகிறார் என்பதனை அறிந்தும், அதற்கு நான் எதிர்கொண்டு போக வேண்டும் என்று விருப்பம் கொண்டும், அது எப்பொழுதும் நடக்கும் என்கிற அறிவிருந்த போதிலும் கூட, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். அந்த கவனியுங்கள், அஸ்திபாரம் போட்ட மனுஷனுடைய நிலைமை அஸ்திபாரம் போடும் போது தெரியவில்லை, வீட்டை கட்டும் போது தெரியவில்லை, அலங்காரங்கள் நடக்கும் போது தெரியவில்லை, பால் காய்க்கும் போது தெரியவில்லை, குடி இருக்கும் போது தெரியவில்லை. ஆபத்து வந்தபோதுதான் இவன் புத்தியற்றவன் என்று தெரிந்தது. இவர்களையும் புறப்பட்டவர்கள் ஒன்றாகத்தான் புறப்பட்டார்கள், ஒன்று போல் தான் புறப்பட்டார்கள். All 10 were together. ஒரே இடத்தில் தான் படுத்தும் தூங்கினார்கள். ஒரே நித்திரை மயக்கம் எல்லாரையும் பிடித்தது.
மாட்டேன். ஒரு நாள் வந்தபோதுதான் இவர்கள் புத்தியற்றவர்கள் என்று தெரிந்துவிட்டது. அதற்கு முன்னதாகவே அவர்களை எச்சரிக்கும் வண்ணமாக பவுல் அவர்களை பார்த்து சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யா? உங்களை தடை செய்வது என்ன? உங்களை கலக்குறவன் யார் என்றெல்லாம் எழுதுகிறான். அதனுடைய காரியங்களை நாளைக்கு நான் விளங்க வைக்க விரும்புகிறேன். நான் அதற்கு முன்னதாக இந்த கூட்டத்தில் யாராயினும் உன் ஆத்மாவை குறித்த கரிசனையின்றி உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருப்பாய் என்றால், இந்த மாமிசத்தினுடைய இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், இந்த உலகத்திலே அதுதான் உனக்கு இன்பம் என்று நினைத்து அதுதான் சந்தோஷம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், இந்த உலகத்திலே அதே நான் பெற வேண்டும், இதை பெற வேண்டும் என்று அதற்காகவே முயற்சி எடுத்து அதற்காகவே பிரயாசப்பட்டு அதற்காகவே உன்னுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் நீ ஊடுருவ குத்தி கொண்டிருப்பாய் என்றால், உன்னை பார்த்து கரங்களை கூப்பி கண்ணீரோடு கேட்பேன். கொஞ்சம் உனக்காக உன் ஜீவன் மறுபடியும் திரும்பவும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆத்மாவிலே மரித்து போய் உன் தேவனை தேடக்கூடாதபடி, தேவ சத்தம் கேட்கக்கூடாதபடி, நீ தேவ பிள்ளை என்கிற காட்சியை அறியக்கூடாதபடி, நீ இந்த பூமிக்கு உரியவன் அல்ல, நீ இங்கே பரதேசி, நீ அந்நியன், நீ அந்த வீட்டுக்கு சொந்தமானவன் என்பதை நீ பார்க்கக்கூடாதபடி கண்ணடைத்து போயிருப்பாய் என்றால், உன் பாவம் உனக்கு முன்னதாக வந்து நின்று உன்னை தடுக்கும் என்றால், உன்னை அக்கிரமம் நொறுக்கும் என்றால், ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவன் கடுமுள் முடி பொன் சிரசில் சுடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமா நேரத்தம் சிந்தினார் உனக்காய், கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. உன் அருகில் என்ன, உனக்காக நான் ஜீவனை கொடுத்து உன் ஜீவனுக்குள் புது ஜீவன் பங்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்க வேண்டும் என்பதற்காக பாவம் உன்னுடைய ஜீவனை உரிந்து குடித்து விட்ட நிலையில உனக்கு ஜீவன் உண்டாக முடியாது. குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று ஒன்று யோவான் 5:12 சொல்லுவதை உனக்கு காண்பித்து கொடுத்து, என் மகளே, நீ ஆலயத்துக்கு சென்று வருவது உண்மைதான், நீ சபைகளிலே காணிக்கை கொடுப்பது உண்மைதான், கூட்டங்களிலே இந்த மாதிரி கூட்டங்களிலே நீ கலந்து கொள்வது உண்மைதான், நீ வைத்திருக்கிற காரிலே கிறிஸ்தவ பாடல்கள் துணிப்பது உண்மைதான், வீடுகளிலே இருக்கிற டிவியில கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் ஆத்மாக்களுக்கு விரோதமாக போர் செய்கிறவர்களை புரிந்து கொண்டு அது உன்னை அழித்து விடாதபடி, இழுத்து விடாதபடி, உன்னை பரதேசியாய் இருக்க விடாதபடி, இந்த பூமிக்கு நீ அந்நியன் என்று காண்பிக்கப்படாது, உன்னை மயக்கி கொண்டிருக்கிற அநேக காரியத்தின் நிமித்தம் ரட்சிப்பை குறித்து உனக்கு விளக்கமே இல்லை. உன்னை பார்த்து யாராயிலும் கேட்பீர்கள் கேட்பாள் என்றால், ஐயா ஆத்ம ரட்சிப்பை பெற்றிருக்கிறாய், அதுக்கு பெரிய விலை கொடுத்தார இயேசு, உன் ஜீவனை இந்த வாழ்க்கையிலையும்
உலகத்தின் காரியங்களிலேயும் பெரிதாக காண கற்றுக்கொண்டேன் என்கிற இந்த மண்ணுக்குரியவைகளுக்காக அல்ல, விண்ணுக்குரியவைகளுக்காக வாழ்வதற்கு ஒரு நாளிலே தீர்மானித்தேன். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று சொன்னேன் என்று தெளிவாக சொல்லி வாழக்கூடாமல் தடுமாறி கொண்டிருந்தாய் என்றால் இன்றைக்கு ஆண்டவன் பக்கத்தில் நிற்கிறார். கைகளில் கால்களில் ஆணி கடாவினவராக, கைகளில் கால்களில் மாத்திரமல்ல விழாவில் குத்தப்பட்டவராக, எப்படியாயிலும் உன்னை இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன்னை மற்றவர்களுக்கு முன்னதாக வேறு பிரித்து காண்பிக்கிறவனாக, உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக வித்தியாசமானவனாக காண்பிக்கும் மட்டுமாக ஆண்டவன் பக்கத்தில் இருக்கிறார். நாளைய தினத்தில் விசேஷமாக சபைக்குள் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்காக கண்களையும் பிடிக்கி கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருந்தவர்களுடைய நிலைமையில் உண்டான மாற்றத்தை, புத்தி இல்லாத வாழ்க்கையை குறித்தும் அதற்கு காரணங்களை குறித்தும் நான் பேச விரும்புகிறேன். ஆனால் இதற்கு முன்னதாக, இன்றைக்கு இஃப் யூ ஃபீல், ஒருவேளை எனக்கு வழங்குறது பிரதர், நீங்கள் சொல்கிறது வழங்குது, எங்களுக்கு யாருமே இப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க, எங்களுக்குரியதெல்லாம் இந்த உலகத்துக்குரியதை தேடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு பயிற்சி வித்துட்டாங்க, அதுக்கு தான் நான் ஆண்டவரை தேடி தேடி வந்தேன், எனக்கு மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. Why today Christianity is so weak? நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, நாங்களும் கோவிலுக்கு போகிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் பஜனை பண்ணுறீங்க, நாங்கள் பஜனை பண்ணுறோம். நீங்கள் 4 மணிக்கு வந்திருக்கலாம், நாங்கள் 4 மணிக்கு வந்து சுப்பிரபாதம் வாசிக்கும். என்னையா நீங்கள் விசேஷித்து செய்கிறீங்க? உங்கள் பேர் கிறிஸ்தவன், எங்கள் பேர் இந்து, அவ்வளோதானே. உன்னால் சவால் விட முடியவில்லை. நான் வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமானது, நான் வாழ்கிற வாழ்க்கையே வித்தியாசமானது. நான் இந்த மண்ணுக்காக வாழவில்லை, நான் மின்னுக்காக வாழ்கிறவன் என்று உன்னால் காணக்கூடாதபடி, உன்னுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாததினால் தான் உனக்கு பலன் இல்லை. தேவன் உன்னை பலப்படுத்த முடியாத இந்த நாட்களே உன்னை குறித்த நோக்கத்தை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் வந்திருக்கிறார். நம்முடைய ஆராதனை பாடல்களாகட்டும், ஆராதனை கீதங்களாகட்டும், அல்லது நம்முடைய ஆராதனை முறைகளாகட்டும், நாம் ஆண்டவரை துதிக்கிற காரியங்களாகட்டும், எல்லாம் அந்த பூமியில் பெற்ற நன்மைகளுக்காக தான். என் ஆத்தும நேசர், என் ஆத்துமாவை நேசிக்கிறவரை நான் உயர்த்துவதற்குத்தான், என்னுடைய பார்வையை திருப்புவதற்குத்தான். அதனால்தான் நான் என்னுடைய பாடல் கொஞ்சம் வித்தியாசமானவைகள். நான் அதனால்தான் போன வருடத்துக்கு முந்தின வாரம் எழுதினேன், நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே, ஜீவன்னாலும் சவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவனானாலும் சவானாலும் பின்பற்றுவேன். நான் எழுதுனதுக்கு காரணம் ஐயா, இந்த உலகத்திற்காக மறுமைக்காக வாழ்கிறதுனால இந்த உலகத்திற்காக அவரை நான் தேடவில்லை, என் ஆத்மாவை ஈடேற வல்லவை அவரை தேடுவேன். இதை ஜனங்கள் உணர வேண்டும். எல்லாரும் கண்களை மூடலாம். தயவு செய்த நேரத்தில் யாரும் எழுந்திருக்க கூடாது. 2 நிமிடத்தில் முடிக்கிறேன். கண்களை மூடி. ஆண்டவரே, நான் உண்மையாக என் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனக்கு மிகவும் பிரதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதற்கும் முதன்மையானதற்கும் என்னை விட்டு கொடுக்கிறதற்கு எனக்கு அறியாமலே வாழ்ந்து விட்டேன். நான் புத்தியான வாழ்க்கை வாழக்கூடாதபடி தடுமாடுகிறேன். என் ஆத்மாவை ஈடேறுவதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஐயா அதற்காக எனக்கு ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவள் மாத்திரம் எல்லாரும் கண்களும் மூடியிருக்க, என் ஆத்மா ஈடேறுவதற்கு, என் ஆத்மா ஈடேறுவதற்கு, உலகத்தை காட்டிலும் உன்னதமான நிலையில் என் ஆத்மாவை என் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு, என் ஜீவன் இந்த உலகத்துக்குரியதல்ல, அந்த ஜீவனை நான் பார்க்க வேண்டிய விதமாய் பார்ப்பதற்கு, தேவ கண்ணோட்டத்திலே வாழ்க்கையை பார்ப்பதற்கு எனக்கு கிருபை செய்ய சொல்கிறவர்கள் உங்களுடைய வலது கை உயர்த்தினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அநேகருடைய கண்கள் கைகள் மேலே போயிருக்கிறதுக்காக நன்றி.
இந்த ஜீவனை. அல்லேலூயா. ஆகையினால் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கரங்களை உயர்த்தினவர்கள் அமைதியாக இந்த இறுதி வேளையில் தேவன் மத்தியில் அசைவாடுகிறதை பார்க்கிறேன். தேவாபியானுடைய பிரசன்னம் இந்த மைதானத்தை மூடுகிறதை பார்க்கிறேன். தேவன் உன்னை தேடி உன் அருகில வந்து உன் ஆத்மாவை நான் மிகவும் நேசிக்கிறேன். உன் கண்களை என்னுடைய கண்ணோட்டமாக பார்ப்பதற்காக நேசிக்க வந்திருக்கிறேன். உன்னை அள்ளி அரவணைத்ததற்கு காரணமே இதுதான். உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதினால நான் ஓடி வந்துட்டேன், நான் ஓடி வந்துட்டேன். உன்னை நேசிக்கிறேன். என் நேசத்தை புரிந்து கொண்டு எனக்குரியவனாக எனக்குரியவளாக வாழ்வதற்கு நான் ஒப்பு கொடுத்துப்பார். என் நேசத்தை புரிந்து கொள். I love your soul more than you. உன்னுடைய சரீரம், உன்னுடைய அலங்காரம், உன்னுடைய ஆடம்பரம், உன்னுடைய புகழ், உன்னுடைய பணம், உன்னுடைய சொத்து, உன்னுடைய அந்தஸ்தை காட்டிலும் I love your soul. ஆத்ம நேசர் என்று தான் எனக்கு பேர். உன் ஆத்மாவை நேசிக்கிறதை நீ பார்க்க முடியாத. உன் கண்களை திறக்க விரும்புகிற ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக நிறுத்து. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மாடனா. உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மாடனா. என்னை நேசிக்கின்றாயா, உன்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இரு. ரெண்டு கையை வைத்து சொல்லுவோம், உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேனோ. வல்ல பிதாவே, என் அருமை பிள்ளைகள், ஆத்மாவை ஈடேற பண்ணுகிற உம்மை நோக்கி பார்க்கிறபடியினாலே, அவருடைய ஆத்மாக்கு விரோதமாக போர் செய்கிற எல்லா இச்சைகளும் எல்லா இழுப்புகளும் இந்த நேரத்தில் அழிக்கப்படும்படியாய், அறுக்கப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய கிருபை அவர்கள் இந்த நேரத்தில் சூழ்ந்து கொண்டு தடுமாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த நேரத்தில் அகற்றப்படுவதாக, வல்லமை வலை சுற்றிலும் பிரகாசிப்பதாக, தம்முடைய ஆத்துமாக்களை புத்தி இல்லாதவர்களாக மாற்றிவிடாதபடிக்கு, அறிவில்லாமல் மாற்றிவிடாதபடிக்கு, இருக்கிற தடைகளின் ஆழமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து காட்டி கொடுத்து, ஆத்ம நேசரை அண்டிக் கொள்கிற கிருபைக்கு பராமரிப்புக்கு விளைவு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.